Good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐசோமெட்ரிக் பிளாக்ல இருந்து ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் தேர்ட் ஆங்கிள் மெத்தட்ல எப்படி வரையறதுன்றத பார்க்க போறோம். சரிங்களா? இங்க கொடுத்திருக்காங்க क्वेश्चन ड्रा ए ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் இன் தேர்ட் ஆங்கிள் மெத்தட் गिवन ஐசோமெட்ரிக் பிளாக். கொடுக்கப்பட்டுள்ள ஐசோமெட்ரிக் பிளாக்ல இருந்து தேர்ட் ஆங்கிள் மெத்தட்ல ஆர்த்தோகிராஃபிக்ஸ் வரையணும். இதுதான் நம்ம பார்க்க போற சேர். சரி. இந்த மாதிரி ஐசோமெட்ரிக் பிளாக் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணி ஏற்கனவே சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீளம் அகலம் உயரம் கண்டுபிடிச்சிடணும். லென்த் பிரெத் ஹைட் கண்டுபிடிச்சிடணும். இந்த ஹைட் பத்தி சரியா எழுதி வச்சிருக்கு. நீளம் 100 அகலம் 75 உயரம் 55. சரிங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ரஃப் ஒர்க் பண்ணிக்கணும். ரஃப் ஒர்க் பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கனால இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டு அதை நல்லா எழுதிட்டு டோட்டல் பண்ணி வச்சுக்கணும். இது இருக்கிறவங்க கரெக்டாக சீட்டுக்கு சென்ட்ரா போடுறதுக்காக ஒர்க் பண்ணுறோம். சரிங்களா? இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆர்த்தோகிராஃபிக் போகிறோம் பார்க்குறோம். சரிங்களா? ரைட். இப்போ நீளம் 100 அகலம் 75 உயரம் 55. சரிங்களா? இதுக்கு எப்படி இந்த மாதிரி சென்டர் பிடிக்கணும் எதுனா சென்டர் பிடிக்க எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி சென்டர் பிடிச்சி முதல்ல லைட் லைனில் போட்டுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் வியூ லெஃப்ட் சைடில் இருந்தால் ரைட் சைடில் இருக்கணும் பார்க்கணும். 100ங்கிற அளவு வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ தேடாங்க பக்கத்தில் உள்ளது உள்ள வழியே தான் வரும். இப்போ லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட் வியூ இருக்கிறதுனால 100 mm அளவு இங்கே லெஃப்ட் சைடு வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ லெஃப்ட் சைடு 30 degree ஆங்கிலம் வெர்டிக்கல் லைனில் எங்கெல்லாம் ஜாயின் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்க, இது ஒரு வெர்டிக்கல் லைன், இது ஒரு லெஃப்ட் சைடு 30 degree ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இது ஒரு வெர்டிக்கல் லைன், இது ஒரு லெஃப்ட் சைடு 30 degree ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பூரா ஃப்ரண்ட் வியூல பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு லெஃப்ட் சைடு 30 degree, இது ஒரு வெர்டிக்கல் லைன். சரிங்களா? இந்த ஏரியா பூரா ஃப்ரண்ட் வியூல தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த டேப்பர் இருக்கு இல்லைங்களா, டேப்பர் இருந்தாலே எப்பொழுதுமே குறைந்தபட்சம் ரெண்டு பக்கத்துல தெரியும். அது ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ இருக்கலாம், இல்ல சைடு டாப் வியூ இருக்கலாம், இல்ல ஃப்ரண்ட் வியூ சைடு வியூ இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஏதாவது ரெண்டு பக்கம் கண்டிப்பா தெரியும். ஆனா அந்த அந்த டேப்பர் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சைஸ் ஈக்குவலா இருக்கும். ரெண்டு பக்கத்துல தெரிய போறது டேப்பர். ஆனா இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னாக்க அன்சர்ஃபில் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி அன்சர்ஃபில் இருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பா மூணு பக்கத்துலயுமே இந்த டேப்பர் தெரியும். சரிங்களா? ரைட். இப்ப பண்ணுவோம். இப்ப 100 mm இந்த கோல் ஃப்ரண்ட்ல தெரியுது, இந்த ஒயரும் தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் 20 mm, அதுக்கப்புறம் இதுல இருந்து இது 15 mm, அதுக்கப்புறம் இதுல இருந்து இது 45 mm, இந்த டேப்பர் அதுதான் இங்க வரது. புரியுதுங்களா? இந்த டேப்பர் இந்த ஏரியா 1, அடுத்தது இது 2, அதுக்கடுத்தது இந்த டேப்பர் தான் இந்த ஏரியா, இது 3. ஓகேங்களா? இந்த அளவு மட்டும் கரெக்டா டெஸ்ட் பண்ணி கரெக்டா அந்த பாயிண்ட் வச்சு இப்ப இங்க இருந்து 15 mm, இங்க இருந்து 15 mm வச்சு இந்த ஹரிசாண்டல் லைன் என்ன பண்ணோம்னாக்கா அப்படியே சைடு வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கணும். இந்த ஃப்ரண்ட் வியூல ஹரிசாண்டல் அளவு பூரா என்ன பண்ணோம்னாக்கா சைடு வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூல வெர்டிகல் பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, இப்ப இங்க இருந்து 20 கொடுத்துட்டோம், இங்க இருந்து 20 அளவு வச்சாச்சு. இந்த பாயிண்ட் பூரா என்ன பண்ணோம்னாக்கா டாப் வியூக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கணும். இங்க என்னெல்லாம் பாயிண்ட் இருக்கோ அது பூரா என்ன பண்ணணும், டாப் வியூக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கணும். எல்லாமே லைன் லைன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணணும். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து சைடு வியூ பார்ப்போம். சைடு வியூ பார்த்தோம்னா 25 mm தெரியும், அதே வகையாக 55 mm. இப்போ இந்த எல்பேஸ் தெரியும், இது 1, அதுக்கப்புறம் இந்த டேப்பர் தெரியும், இது சைடு வியூ, இதுவும் சைடு வியூ. சரிங்களா? இதுதான் இந்த எல்பேஸ், 75 mm, 55 mm. சரிங்களா? இந்த எல்லோ வந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த டேப்பர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த மாதிரி தான் தெரியும். நீ என்னடா ஒரு சைடு எடுத்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது யோசனை பண்ணாங்க. இந்த பகுதியில் வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக தான் தெரியும். இது 1, இது 2. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்ட் வியூ போட்டாச்சு, சைடு வியூ போட்டாச்சு. காம்பஸ்ல இருந்து ஏற்கனவே நான் மட்டும் சொல்லியிருக்கேன், இந்த பார்ட்ல இருந்து இதில் எந்தெந்த வெர்டிகல் பொசிஷன் இருக்கோ அந்த பொசிஷனுக்கு கூட ஆர்க் எடுங்க. இந்த மாதிரி ஆரம்பிச்சுன்னா இங்கே வரும், அடுத்தது இந்த பாயிண்ட் ஆர்க் பண்ணிக்கிறாக்க சரிங்களா? அதுக்கப்புறம் இதை இந்த பேரல் லைன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணணும். இங்கே உள்ள வெர்டிகல் லைன் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம், அதுக்கு எல்லா பாயிண்ட்டும் இங்கே ஜாயின் ஆயிருக்கும். இப்போ நம்ம படத்தை பார்த்து திக் பண்ண வேண்டியது பண்ணா டாப் வியூல வேலை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டாப் வியூல வந்தாலும் இந்த எல்பிஸ் தெரியும்,
ஈஸியா பலம் வந்துடும். கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இங்க இருந்தா மட்டும் தான் கப்பலாக வரும். நம்ம வரையப்படுற கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இங்க இருக்கும். வேற எங்கேயாவது வந்து கண்டிப்பா அளவு மாறும். சரிங்களா? இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, டாப் வியூ எழுதிக்கணும். எழுதிட்டு நீட்டா அளவு குறிச்சிடணும். சரிங்களா? இந்த அளவு குறிக்கிறது எப்படி, எந்தெந்த லைன் எப்படி போடணும், ஏராளம் எப்படி போடணும், எப்படி படம் நீட்டா வரணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.